கவிதாஸ் ஃபுட் கோர்ட் இன்னைக்கு நாம பார்பிக்யூ நேஷன்ல செய்யற மாதிரி காஜூன் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பேபி பொட்டேட்டோ யூஸ் பண்ணி செய்யற ஒரு ஸ்டார்டர். இதுக்கு முதல்ல நாம வெஜ் மயனைஸ் எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 கிண்ணம் வெஜ் மயனைஸ் எடுத்துக்கிறேன். நம்ம எவ்வளோ பேபி பொட்டேட்டோ எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு சாஸ் தேவை. அதனால் அதுக்கேற்ற மாதிரி வெஜ் மயனைஸ் எடுத்துக்கோங்க. வெஜ் மயனைஸ் ரெசிபி வீட்லேயே எப்படி சிம்பிளாக செய்யலான்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பாருங்கள். இப்போ இதில் அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நாம இப்போ இதை சாஸ் கன்சிஸ்டன்சியில் கொண்டு வர்றதுக்காக ஜில்லுன்னு பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த சாஸ் வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அதனால் ஒரு கால் கப் பால் சேர்த்தா போதும். அவ்வளோதான், சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 5 ஸ்பூன் சோள மாவு எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் மைதா மாவு அதில் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பேட்டர் வந்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்க அளவு தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நான் பேபி பொட்டேட்டோஸை அவிச்சு வச்சுருக்கேன் குக்கரில். இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி கையில் ஃப்ரெஷ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் அமுங்கிற அளவுக்கு நாம் இதை குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நாம் பேபி பொட்டேட்டோஸை ஒன்று ஒன்றா இந்த பேட்டரில் முக்கி எண்ணெயில் போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா பேபி பொட்டேட்டோஸும் நாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுடலாம். இது நாம் பொரிக்கும் போது பேபி பொட்டேட்டோஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், பரவாயில்ல. நம்ம பொரித்து முடித்ததுக்கப்புறமா பிச்சு எடுத்துக்கலாம் தனியாக. இப்போ ரெண்டு பக்கமும் நாம் பேபி பொட்டேட்டோஸை நல்லா பொன்னிறமாக பொரிச்சாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு சிங்கிள் பிளேட்டே ரெஸ்டாரண்ட்டில் ஒரு 150 ருபீஸ் ரேஞ்சில் சொல்லுவாங்க. ஆனால் வீட்டில் செஞ்சால் ரொம்ப சிம்பிளாக கம்மி செலவில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஒவ்வொரு பேபி பொட்டேட்டோவாக எடுத்து நான் தட்டில் அடுக்கி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி அழகாக நீட்டாக அடுக்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாஸை வந்து இதுக்கு மேலே ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த சாஸில் நீங்கள் சாட் மசாலா கலந்துக்கலாம். இதுக்கு மேலே நான் லைட்டாக சில்லி பவுடரை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுறேன். வீட்டில் இருக்க பொருட்கள் யூஸ் பண்ணி சிம்பிளாக காஜூன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். இது ஒரு வித்தியாசமான ரெசிபி, இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.